கடந்த 2009 ஆண்டு பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் தமிழகத்தை சேர்ந்தவர் ஆவார். இந்த நிலையில் சசிகாந்த் செந்தில் கர்நாடகாவின் தட்சிண கன்னட மாவட்டத்தில் துணை ஆணையராக உள்ளார். இந்நிலையில் தற்போது ஜனநாயகம் சிதைக்கப்படுவதாக கூறி மேலும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ராஜினாமா செய்திருக்கிறார். ஜனநாயகம் சமரசத்திற்கு உள்ளாக்கப்படுவதாக கூறி அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ராஜினாமா செய்திருக்கிறார். பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்பு முறையில்லாமல் சமரசத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது என்றும் சசிகாந்த் செந்தில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்நிலையில் ஜனநாயகம் சிதைக்கப்படுவதாக கூறி மேலும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ராஜினாமா செய்திருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூறலாம். பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயகத்தின் அடிப்படையில் தற்போது தாத்ரா நகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்தில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த கண்ணன் கோபிநாத் அண்மையில் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது மேலும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீஹரி இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீஹரி வணக்கம். தற்போது ஒரு சிறந்த ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் ராஜினாமா செய்ததற்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது? இது தொடர்பாக அவர் அளித்த விளக்கங்கள் என்ன ஸ்ரீஹரி? வணக்கம் சக்தி பாரதி. அதாவது சசிகாந்த் செந்தில் இவர் வந்து தமிழ்நாட்டின் சென்னையைச் சேர்ந்தவர். இவர் வந்து கர்நாடக மாநிலத்துல வந்து கடந்த 2009 வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். பணியில் சேர்ந்து சிவமோகா, ரைச்சூரு, பல்லாரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மாவட்ட கலெக்டராக பணிபுரிந்து கடைசியாக 2017 ஜூன் மாதம் வந்து கர்நாடக மாநிலம் மங்களூர் அப்படின்ற தட்சிண கன்னட மாவட்ட கலெக்டராக பணியில் சேர்ந்தார். பணியில் சேர்ந்த நாள் முதல் இன்று வரை வந்து கர்நாடக மாநிலம் மங்களூர்ல மாவட்ட கலெக்டராக பணிபுரிந்து வரும் அவர் வந்து அந்த பகுதி, அதாவது மங்களூர் மக்களிடையே வந்து ஒரு சிறந்த நற்பதிப்பை பெற்றவர்னு சொல்லலாம். குறிப்பாக இவர் வந்து கடந்த 2015 தொடர்ந்து 2.5 வருடங்களாக இங்கு பணிபுரிந்து வரும்போது இந்த பகுதி, அதாவது மொத்தம் 7 தாலுகாக்களை உள்ளடக்கிய தட்சிண கன்னட மாவட்டத்தில் வந்து பொதுமக்களின் வந்து குறைகளை நேரடியாக கேட்டறிந்து, அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கட்டும் மற்றும் பொதுமக்களின் பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக சால்வ் செய்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் கர்நாடக மாநிலத்தில் இருந்த மொத்தமுள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளிலே நம்பர் ஒன் ஐஏஎஸ் அதிகாரி என்ற பெயர் பெற்றவர் இந்த சசிகாந்த் செந்தில். தற்போது இன்று காலை வந்து ஒரு வார்த்தை, அதாவது இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் மூலம் ஒரு செய்தி, ஒரு பிரஸ் ரிலீஸ் அனுப்பிச்சார். அதுல வந்து தன் சொந்த காரணங்களுக்காக தனது ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன, அதாவது பர்சனல் ரீசன் என்று சொல்லியிருந்தாலும் வந்து தற்போது வந்து ஆளும் மத்திய அரசு அந்த அவங்களோட ஜனநாயக முறைகள், அவரோட வழிமுறைகள் வந்து கடினமாக இருப்பதால் வந்து தன் ஐஏஎஸ் பதவியை தொடர முடியாது, வரும் காலங்களில் இது பெரும் சிக்கலை உண்டு பண்ணும், அதனால் வந்து என் பதவியை நான் சொந்த காரணங்களுக்காக ராஜினாமா செய்கிறேன் ஒரு கடிதத்தை அனுப்பிவிட்டு தன் ராஜினாமா செய்துள்ளார். இவரை நேரடியாக நாம் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தோம், ஆனால் முடியவில்லை. இருந்தாலும் வந்து தற்போது ஒரு நேர்மையான ஒரு மிகச்சிறந்த நம்பர் ஒன் ஐஏஎஸ் அதிகாரி ராஜினாமா செய்தது கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெரும் பரபரப்பு உண்டு பண்ணியது. இது மங்களூர் மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுங்க சக்தி பாரதி. கண்டிப்பாக ஸ்ரீஹரி, ஏற்கனவே தற்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ராஜினாமா செய்ததை அடுத்து தற்போது மேலும் ஒரு அதிகாரி ராஜினாமா செய்திருக்கிறார். இது கர்நாடக மாநிலத்தில் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஸ்ரீஹரி? அதாவது இவர் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் ராஜினாமா செய்தவுடன் காங்கிரசின் ஒரு பிரமுகர்கள் வந்து மங்களூர் நகர்ல மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் இன்று மதியம். அதாவது வந்து இவர் அதாவது சசிகாந்த் செந்தில் இந்த ஐஏஎஸ் அதிகாரி தன் பதவியை ராஜினாமா செய்ய மத்திய அரசின் நெருக்கடி தான் காரணம் என்று கூறிக்கொண்டு ஐவன் டிசோசா தலைமையிலான காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் போலீசார் வந்து சமாதானப்படுத்தினார். அதாவது ஏற்கனவே கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி கடந்த ஒரு மாதம் முன்பு, அதாவது தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலைகளால் இந்த பதவியை நேர்மையாக செய்ய முடியாது, அதனால் என் பதவியை ராஜினாமா செய்யறேன் சொல்லிட்டு கேரளாவை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ராஜினாமா செய்தார். அதற்கிடந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கர்நாடகத்தில் நம்பர் ஒன் ஐபிஎஸ் அதிகாரி என்ற பெயர் பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த அண்ணாமலை என்ற ஐபிஎஸ் அதிகாரியும் தன் பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது மாநிலத்திலேயே நம்பர் ஒன் ஐஏஎஸ் அதிகாரி, மிகச்சிறந்த நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி என்று பெயர் பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரியான சசிகாந்த் செந்தில் இன்று கர்நாடக மாநிலத்தில் இந்த மங்களூர் மாவட்ட கலெக்டராக பணிபுரிந்து 2.5 வருடங்களுக்கு பிறகு இந்த பதவியை இன்றைய தினம் ராஜினாமா செய்துள்ளார். அதாவது இந்த மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், என்னை நம்பி இந்த கர்நாடக மாநில அரசு மங்களூருக்கு அனுப்பி வைத்தது, 2.5 வருட காலம் இந்த மக்களிடையே நேரடியாக பழகினேன், ஆனால் என்னது முழுமையான சேவையை இங்கு செய்ய முடியவில்லை, அதற்காக நான் இந்த மங்களூர் மாவட்ட மக்களிடையே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்ற கடிதத்தை அழிந்துவிட்டு தன் பதவியை இன்றைய தினம் ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா செய்ததற்கான காரணங்கள் பல இருக்கலாம், ஆனால் வந்து தற்போது அது குறித்த ஒரு முழுமையான விவரங்கள் நமக்கு கிடைக்கவில்லைங்க சத்யபாரதி. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஸ்ரீஹரி.
தமிழகத்தை சேர்ந்த சிறந்த ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது கர்நாடக மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம். முக்கிய செய்தியாக பார்த்தோம். இது தொடர்பான விரிவான தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை நேர பிரைம் டைம் செய்திகளுடன்.